हलो व्यूवर्स वेलकम टू तरुण रॉकर ना उंग तरुण पेसुरेन इनिक्कु नम्म वीडियो ला सोनी रिलीज पन्न VAIO अप्पडिंगिर इंद फोन पत्तिन और इंफर्मेशन्सुम लेटस्ट आना टेक न्यूस पत्तन पाक्क पोरोम एर्कनवे इंद मारी वीडियोस ला पोट्टिरुंदेन अंद वीडियोक्कान लिंक एल्लाम डिस्क्रिप्शन ला तरेन इंद फोन गेमिंग एप्पडि पर्फॉर्म पण्णुदु अप्पडिंगिर टेस्ट इनिक्कु दान कंडक्ट पण्णिरुक्कांग அதில் ரோகு ஃபோனை கம்பேர் பண்ணும்போது இந்த மொபைல் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸில் ரொம்பவே சூப்பராக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அதோட உங்களுக்கு அடிஷ்னலாக கீபோர்டும் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு மினி பிசியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது ப்ளே ஸ்டேஷன் 5 கன்சோல் டிஸ்க் இல்லை, அதுக்கு வந்த ஜாய்ஸ்டிக்கை பற்றி. இந்த ஜாய்ஸ்டிக்கு டியூயல் சென்ஸ் கண்ட்ரோலர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் சோனி இன்னைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட் வர்றதுக்கு கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ இப்போது எல்லாத்துக்குமே ஒரு டவுட் வரும், இந்த டியூவல் சென்ஸ் கண்ட்ரோலர்னால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. ஒரு கன்சோலில் எந்த அளவுக்கு இந்த கண்ட்ரோலர் இம்ப்ரூவ் பண்ணி தராங்களோ அந்தளவுக்கு நம்மளால் அந்த கேமை ஸ்மூத்தையாக ஸ்லீக்கையாக விளையாட முடியும். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ரோபோட்டை பற்றி. நம்ம சேனல் இது வரைக்கும் ரோபோட்டை பற்றி பேசினதில்லை, பட் இப்போ ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு. இந்த ரோபோட்டை யார் ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா டிஸ்னி தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு விஷயம் டிஸ்னிக்கிட்டிருந்து வருதுன்னா அதுக்கான எதிர்பார்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். பட் இதெல்லாம் ஒரு சைடில் இருந்தாலும் இந்த ரோபோட் தான் ரொம்பவே ரியலிஸ்டிக்கான ரோபோட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஹியூமனாய்டு ரோபோட். இந்த ரோபோட்டுக்கு உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹுண்டாய் ரிலீஸ் பண்ண ஒரு காரை பற்றி. ஸோ இந்த கார் பெரியவங்களுக்கு இல்லை, குழந்தைங்களுக்கு. ஸோ ஹுண்டாய் ரிலீஸ் பண்ண மினி இவி அப்படிங்கிற இந்த கார் சைல்டுகளுக்காக. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஹுவாய் ரிலீஸ் பண்ண போகிற ஒரு ஃபோனை பற்றி. அந்த ஃபோனுக்கான பேர் இன்னும் கிளியராக சொல்லலை, பட் இந்த ஃபோனை பார்க்கும்போது அப்படியே ஐஃபோன் 12 மாதிரியே இருக்குது. ஸோ ஐஃபோனில் இருக்கிற கேமரா டிஸ்பிளே எல்லாமே இந்த ஃபோன்லேயும் கொண்டு வந்திருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது விண்டோஸ் 10 பற்றி. விண்டோஸ் 10 பொறுத்த வரைக்கும் நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும்னா அதுக்கு தனியாக சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணணும். பட் இப்போது மைக்ரோசாஃப்டே ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறதுக்கான ஆப்ஷனும் விண்டோஸ் 10 கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரேசரை பற்றி. ஸோ இந்த ரேசரில் எக்ஸ்பாக்ஸ் சீரீஸ்க்காகவே ஒரு ஹெட்ஃபோன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஹெட்செட்டில் மைக்கும் வித் ஃபோமோட கிடைக்கிது. ஸோ நீங்கள் ஆன்லைன் கேம் விளையாண்டுக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வாய்ஸ் சாட்டும் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த ரேசர் ஹெட்செட்டில் ரொம்ப பெரிய ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. நார்மலான ஹெட்செட்டில் என்ன ஃபீச்சர் இருக்கோ அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ரெடிட் அப்படிங்கிற இந்த ஆப்பை பற்றி தான். ஸோ இந்த ஆப்பில் ஒரு புது விதமான ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது உங்களுடைய அவதாரை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். அவதார்னா அவதார் படம் இல்லை, உங்களுடைய பிக்சர் அல்லது எமோஜியை நீங்களே க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு அப்டேட் க்ரியேட்டர்ஸ்க்கெல்லாம் நல்ல ஒரு பெனிஃபிட் அப்படின்னு சொல்லணும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது பேனாசோனிக் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு வேக்யூம் கிளீனரை பற்றி தான். ஸோ மீடியா கிட்டேருந்து வாட் இஸ் அ ரீசன் டு ப்ரொடியூஸ் அ வேக்யூம் கிளீனர் அப்படின்னு ஒரு க்வெஸ்டின் ரைஸ் ஆனப்போ அதுக்கு பேனாசோனிக் ரயில்வே ஒர்க்கர்ஸ்க்கெல்லாம் இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு ரிப்ளை பண்ணியிருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது நோக்கியாவை பற்றி. நோக்கியா யூடியூப் மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அது என்ன ஸ்டேட்மெண்ட்னா, நோக்கியா இப்போ ரிலீஸ் பண்ண போகிற N95 அப்படிங்கிற ஒரு புது மொபைலில் எல்லாத்துக்கும் முன்னாடி ஏன் ஷோ ஆஃப் பண்ணீங்க அப்படிங்கிறதான் அந்த ஸ்டேட்மெண்ட். ஸோ இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு யூடியூப் தரப்பிலிருந்து வேறு எந்த ஒரு பதிலும் வரல. நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கூகுளை பற்றி. ஸோ கூகுள் ரொம்பவே சூப்பரான ஒரு சேஞ்சை ஆண்ட்ராய்டுக்கு கொண்டு வந்திருக்காங்க. அது என்ன சேஞ்சுனா, உங்களுடைய ஆண்ட்ராய்டு டிவைஸ் ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆயிரும். ஸோ இப்படி பண்ணுறதுனால உங்களுடைய மொபைல் ரொம்பவே செக்யூராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது இப்போ நியூவாக லான்ச் பண்ண ஒரு பென்ட்ரைவை பற்றி. இந்த பென்ட்ரைவோட ப்ரைஸுன்னு பார்த்தீங்கன்னா 95,000 இந்தியாவில் சேல் ஆகிட்டுருக்கு. இவ்வளவு எக்ஸ்பென்சிவான பென்ட்ரைவ் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வரைக்கும் டெஸ்ட்ராய் ஆன எல்லா ஃபைல்ஸையும் ரெக்கவர் பண்ணும், இதுக்கு மேலேயும் எந்த ஒரு ஃபைலையும் டெஸ்ட்ராய் ஆகாமல் பார்த்துக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது ஏர்போட்ஸ் ப்ரோவை பற்றி. ஸோ இந்த ஒரு ஏர்போட்ஸ் ப்ரோவில் ஒரு புது ஃபீச்சர் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஃபீச்சர்னா, சப்போஸ் நமக்கு மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணணும்னா அதுக்கான ஆப்ஷனும் இங்கே இருக்குது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதே மெசேஜை ரீட் பண்ணிடும். ஏர்போட்ஸ் ப்ரோவை பற்றின நிறைய வீடியோஸ் நம்ம சேனல்லையும் அப்லோட் பண்ணியிருந்தோம், அதுக்கான லிங்க்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தருண் ராக்கர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.